ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஆப்பிள் அட்வைஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா, ஐபேட் ஏர் 4 வந்து ஆப்பிள் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம். எனக்கு பப்ஜி விளையாடி தான் உங்கள்கிட்ட காமிக்கணும்னு ரொம்பவே ஆசை. பட் இந்தியாவில் பப்ஜி பேன் பண்ணனால அதை அன்பேன் பண்ணுற வரைக்கும் நம்மளால் விளையாட முடியாது. அது வரைக்கும் எல்லோரும் விளையாடுன இருக்க கேம் பார்த்தீங்கன்னா இந்த கால் ஆஃப் டியூட்டின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த கால் ஆஃப் டியூட்டியில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் விளையாண்டதே கிடையாது. ஜஸ்ட் நான் இன்ஸ்டால் பண்ண ஒரே ஒரு கேம் விளையாடி பார்த்தேன். டேரெக்டாக உங்கள்கிட்ட போய் விளையாடி காமிச்சிடலாம் அப்படின்ட்டுருக்கேன். இதோட செட்டிங்ஸு எதுவுமே எனக்கு தெரியாது. இதில் அப்படியே நான் விளாட போகிறேன். ஸோ மல்டிப்ளேயர்னு ஏதோ காமிச்சது அதை ஸ்டார்ட் கொடுத்தேன். இது வந்து எனக்கு தெரிஞ்சு பப்ஜியில் இருக்க டிடிஎம் போல். நான் ஒரு பெரிய பிளேயரே கிடையாது, அதனால் நீங்கள் வந்து என்னை ரொம்ப விளாட்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இதில் கிராஃபிக் லெவல்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்காக மட்டும்தான் இது வந்து. ஸோ நம்ம முதலே செட்டிங்ஸ் எழுத்தி பார்த்துருவோம் என்னென்ன கிராஃபிக் லெவல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு. ஒரு செகண்ட், இது ஏதோ வருது. ஸோ செலக்ட் கொடுத்துடலாம். ஒரு செகண்ட், செட்டிங்ஸ் எழுத்திட்டு பார்த்துருவோம். பேசிக்ஸ் ஆடியோ அண்ட் கிராஃபிக்ஸில் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கில் பாருங்கள், ரியலிஸ்டிக் டைனமிக் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதில் எஃபிஎஸ் கிராஃபிக் குவாலிட்டி எப்போவுமே லோட் ஆகுறதே வந்து வெரி ஹையில் தான் லோட் ஆகுது. ஸோ நம்மளால் மேக்ஸிமம் வச்சு விளையாட முடியும். அவ்வளோதான், இதுக்கு தேவையான எல்லாமே இதில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இதில் A14 பயானிக் சிப் செட் கொடுத்துருக்கனால இது ரொம்பவே பவர்ஃபுல்லான சிப் செட்னு நினைக்கிறேன். நான் விளையாடினதே கிடையாதுங்க. ஸோ ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க நான் விளையாடணுன்னு. ஸோ எனிமி யார் எனிமி என்னன்னே தெரிலங்க. ஸோ ரீலோடு. ஓகே, ஸோ எனக்கு ரீலோடு தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்கு. ஸோ நான் பப்ஜி மட்டும்தாங்க விளையாடிருக்கேன். கால் ஆஃப் டியூட்டி இப்போ தான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம், அதனால் எனக்கு சுத்தமாக இது இல்லை. அதனால் கொஞ்சம் முக்கியதாக விளையாடுவோம் பார்த்துங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா A14 பயானிக் சிப் செட் இருக்கிறதுனால இது வந்து ரொம்பவே பர்ஃபார்மன்ஸ்லாம் ஸ்மூத்தாக இருக்குன்னு நினைக்கிறேன். பம்ப் போட்டு என்ன சாவ வச்சாங்க, பரவாயில்ல. கேம் குவாலிட்டி பார்க்குறதுக்கு காமிக்கிறதுக்காக தான் நான் உங்ககிட்ட இந்த கேம் விளையாடி காமிக்கிறேன். இப்போ தான் ஜஸ்ட் நான் இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ A14 இங்கே சொல்லவா வேணும், இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட்டு 5 நானோமீட்டர் சிப் செட் இப்போ இருக்கும் மொபைல் ஃபோனில். ஸோ அதனால் எல்லாமே நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எனக்கு எங்கேயுமே ஸ்டக் ஆகலை. மோஸ்டாக ஆகாதுங்க, ஆப்பிள் அப்படி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு தேவையான ஃப்ரேம் ரேட் எல்லா டீட்டெயில்ஸும் நான் காமிச்சேன். மறுபடியும் இன்னொரு ஒரு வாட்டி காமிக்கிறேன். ஐயில் வச்சு தான் விளாட்றோம், எல்லாம் மேக்ஸிமம் செட்டிங்ஸில் வச்சு தான் விளாட்றோம். ஆனாலும் கேம்லாம் நல்லாவே வருது. இது எல்லாமே பாட்டுன்னு எனக்கு தெரியுங்க. ஸோ நான் நம்மால் எது எனிமி ஆள் எதுன்னே தெரில. ஸோ அதுதான் மேட்ரு. பப்ஜியில் வந்து பக்காவாக தெரிவாங்க. ஓகே, இதுதான் அவங்க பேஸ் போல். ஸோ நோ ஐடியாங்க இந்த கேம் விளாட எப்படி விளாட்னதே இல்லை பாருங்க. அவ்வளோதாங்க. ஸோ கேம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. 54,000 ரூபாய் இந்த 55,000 ரூபாய் கிட்டே வரும் இந்த ஐபேடு. நீங்கள் ஒரு ஃபோன் வாங்கி அதை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த இதை வந்து இப்படி பண்ணிக்கலாம். ஐபேட் வாங்கி நீங்கள் விளாட்லான்னு நான் சொல்லுவேன். ஐபேடில் வந்து 8000 mAh இருக்குது. ஸோ பேட்டரிலாம் செம்மையாக தாங்கும். ஐபேட் வாங்கி விளாட்லான்னு நான் சொல்லுவேன். ஐபேடில் வந்து பேட்டரி செம்மையாக தாங்கும் உங்களுக்கு, அதுதான் ப்ளஸ் பாயிண்ட்டு. ஏதோ செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா அதான் ஏற்கனவே காமிச்ச போல். ஸோ எல்லாமே நம்ம ஐ வெறி ஐயில் கூட வச்சு விளாட்லாம், ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. எல்லாமே நல்லா தான் வரும். ஸோ வெறி ஐயில் வச்சு நான் விளையாடி காமிக்கிறேன் ஒன் செகண்ட். இதில் என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா, நீங்கள் ஒரு ஒயர்லெஸ் ஜாய்ஸ்டிக் வச்சுருந்தீங்கன்னா அதோட கனெக்ட் பண்ணி இந்த கேம் விளையாடலாம். பப்ஜிக்கு இன்னும் அந்த அப்டேட் தரல இவங்க. எனக்கு விளையாட தெரியலங்க. ஸோ ஒரு மாதிரி இதுக்கும் அதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதனால் வித்தியாசம் அது. இது முதல்ல லைஃப் எங்கே இருக்குன்னே தெரில. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 55,000 ரூபாய் கொடுத்து ஒரு ஐஃபோன் வாங்குறீங்கன்னா அதில் வந்து ஒரு 3011 வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 3000 mAh பேட்டரி இருக்கும். இதில் 8000 mAh பேட்டரி இருக்கும். அதில் A13 தான் கிடைக்கும் உங்களுக்கு, இதில் A14 கிடைக்கும். ஸோ அதனால் இதில் இன்னும் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் கேமிங் தான் ஃபஸ்ட்டு கன்சர்ன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து 12 வாங்குவேனாங்க. ஸோ 11 வாங்குங்க, அதுவே மோர் தேன் எனஃபு. கூடவே இந்த மீதி காசுக்கு 12 90,000 வந்துங்க. ஸோ பிரித்து ஐபேடாக வாங்கலான்றதை நான் சொல்லுவேன்.
ஐபேடில் பார்த்தீங்கன்னா கேம் விளாட்றதுனால இதையே நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஒரு ஜாய்ஸ்டிக் வச்சுன்னு தனியாக நீங்கள் விளாண்டிங்கன்னா எப்படி இருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள். செம்ம ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஆப்பிளில் ஆர்கேட் கேம்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த ஆர்கேட் கேம்ஸ்லாம் வந்து பெரிய ஸ்க்ரீனில் விளாடும் போது சார்ஜும் நிறைய நிற்கும். இதோட 100% காலி பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஒரு நாள் ஃபுல்லாக யூஸ் பண்ணாலும் காலி பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டங்க. பட் நீங்கள் ஐஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு காலியாகிடும். அது ஒரு தேவையில்லாத நமக்கு இது. நம்ம வந்து பேட்டரி ஹெல்த்துன்னெலாம் இருக்குங்க தனியாக ஐஃபோனில். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட்டரி ஹெல்த்துன்னு இருக்குது தனியாக. ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா ஹீட் ஆக ஃபோன் கண்டிப்பாக பப்ஜி இல்லைன்னா ஹீட் ஆகும். நிறைய ஹீட் ஆக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேட்டரி பர்சன்டேஜ் கம்மியானே வரும். ஸோ பேட்டரியோட லைஃப் போகுது. பட் இதில் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. 8000 mAh நீங்கள் போட்டு அடிக்கிற மாதிரி தான் வச்சுருக்காங்க. இதில் எடிட்டிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணலாம். இது ஒரு செகண்டரி கம்ப்யூட்டர் மாதிரி உங்களுக்கு வேலை செய்யலாம். எங்கே போனாலும் எடுத்துன்னு போகலாம். உங்களால் எல்லாமே பர்ஃபார்ம் பண்ண முடியும். பட்னா நீங்கள் வந்து சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஆப் ஸ்டோரில் இருக்க ஆப்ஸ் மட்டும் தான் அலோடு. பட் ஆனால் இது வந்து ஒரு சூப்பரான பிசின்னே நான் சொல்லுவேன். ஒரு 50 kg அடித்தால் தான் வின் போல். ஒரு செகண்ட் கம்ப்யூட்டர் நீங்கள் ஒரு யூடியூப் பண்ணுறீங்க, எதாவது எடிட் பண்ணோம் அப்படி இப்படின்னா பண்ணலாம். இதில் எல்லாமே பண்ணலாங்க. நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடிட்டிங், நீங்கள் ஒரு பெயிண்டர் அந்த பென்சில் வாங்கிட்டு சூப்பராக ட்ரா பண்ணலாம். ட்ராயிங் எல்லாமே சூப்பராக. வீடியோ கால் அட்டன்ஸ் பண்ணுறது இந்த டேஸில் நமக்கு வீடியோ கால்ஸ் அட்டன் பண்ண நம்ம ஃபோன் வச்சு சின்னதாக உட்காந்து அட்டன் பண்ணி கிளாஸ்லாம் கவனிக்க முடியாது. ஐபேட் தாங்க ஃபஸ்ட்டு கேமுக்கு நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா வந்து பெருசாக நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணாலும் அதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு கிடையாது. அது மாதிரி ஆர்கிடெக்சர். நீங்கள் ஃபோன் எடுத்துன்னு போயிட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிங்கன்னா 3 வருஷம் வர ஃபோனை ஒரே வருஷத்தில் முடித்த மாதிரி ஆகிடும். ஸோ அவ்வளோதான். அவனும் 2 kills தான். அவனுங்க அடிச்சிருவானுங்க. நான் ஜஸ்ட் பேசினே விளாட்றேன். எனக்கு அவ்வளோ விளாட தெரியாது வேறு இந்த கேமு. டக்கு டக்கு டக்குன்னு புல்லட் வேறு காலியாக. ஓகே அவ்வளோதாங்க. ஸோ நான் பார்த்தீங்களா கிராஃபிக்ஸ் எல்லாத்தையும் ஐயில் வச்சு விளையாடி காமிச்சேன். அதுக்கப்புறம் ஃப்ரேம் ரேட்டும் ஐயில் வச்சு விளையாடி காமிச்சேன். ஒரு ஜாய்ஸ்டிக் வேணுன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணி இந்த கேமை சூப்பராக விளாட்லாம். ஸோ நம்ம இது மாதிரி ஸ்டாண்ட் மாதிரி நிற்க வச்சுட்டு சூப்பராக விளாட்லாம். ஐஃபோனுக்கு பதில் எந்த ஐஃபோன் வாங்குறது ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. பப்ஜிக்கு ஒரு 35000 வந்து ஐபேட் மினி வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதுவும் A12 பயானிக். அது மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஐபேட் மூலமாக போகலான். ஒரு பேசிக் நெசசரியான ஃபோன் இருந்தால் போதும். நீங்கள் ஐபேட் வாங்கிட்டு நீங்கள் மட்டும் ஜாலியாக கேம் விளாட்லாம். பெரிய ஸ்க்ரீன், எனிமீஸ்லாம் வைடாக தெரிவாங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதுவும் போலவே நான் பப்ஜி அன்பன் பண்ணோன்னு இந்த ஐபேடில் நான் பப்ஜியை போட்டு காமிக்கிறேன். பப்ஜி விளாட்னா எப்படி இருக்கும் அப்படின்றத நான் கண்டிப்பாக காமிக்கிறேன். ஸ்டே டியூன், சப்ஸ்கிரைப் டு ஆப்பிள் அட்வைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.